நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப ஊக்கம் தர்ற மாதிரி இருக்கும். தலைவரை சீகர்களும் தலைவரை சார்ந்தவரும் தலைவரை பிடித்தவரும் நம்ம தலைவர் சேனலை நீங்கள் தான் ஆதரவு தரணும். நன்றி. இணையதளம் பக்கம் போய் ஏதாவது செய்தி கிடைக்குதான்னு பார்த்தா ஒருத்தரை கழுவி 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 ஊற்றி நிற்கிறாங்க. என்னடாச்சு, இப்போ தானே சற்று முன் வந்து இந்த ஆளோடைய அப்பாவை நல்லா கழுவி கழுவி ஊற்றி நின்றாங்க, இப்போ என்னடா பிள்ளைய கழுவி ஊற்றி நிற்கிறாங்களே, திட்டி திட்டி கமெண்ட் பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றி நிற்கிறாங்களே என்னான்னு பார்த்தா இவரும் வாயை கூட்டிட்டு மாட்டி நிற்கிறார். என்னன்னா ரஜினி அவர்களை திட்டி இவங்க திட்டிட்டு மாட்டி நிற்கிறார். ஓகே, நேரடியாக விஷயத்துக்கு வராங்க. சத்யராஜ் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி ரஜினி அவர்களை திட்டி திமுகவில் போய் இணைஞ்சார் இல்லைங்களா, திமுகவில் இணைஞ்சு பிரசாரம் பண்ண போகிறாருனா. இப்போ அவருடைய பிள்ளை சிபி சத்யராஜுங்களா நான் பேரோ அந்த ஆள் வந்து அதை, ஏன்னா அவர் யாருன்னு கூட தெரியல. ஏன்னா நடிகன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன வெற்றி படம்னாச்சும் கொடுத்துருக்கணும். இது இவர் வந்து வெற்றி படம்னாலே என்னன்னே தெரியாது. பணம் அவங்க அப்பாக்கிட்ட பணம் கோடி கணக்கில் இருக்குது. அதனால் ஆனால் இவங்க செலவெல்லாம் பண்ணி ஆனால் பணம் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவன் தலையில் ஏதாவது கையை வச்சு நிறைய ப்ரொடியூஸ்லாம் கவுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் படம் அந்த சிபி சத்யராஜா அந்த அவன் படம் தான், அந்த ஆள் படம் தான் ஒன்று கூட வரலையே, எல்லாம் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். அந்த தயாரிப்பாளர் நடுரோட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் ஒரு அப்படி கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்களாம், ரஜினி வந்து இந்த புயல் வந்தப்போ சுனாமி வந்தப்பெல்லாம் எங்கே போனார், அப்பா மாதிரியே மென்டல் தனமாக பேசுகிறாங்க மனுஷன். அவங்க அப்பா தான் அப்படின்னா பிள்ளையும் அப்படி தான் பொழுது. அதான் எல்லாம் இவரை நல்லா கழுவி கழுவி ஊற்றினுக்குறாங்க. என்ன கழுவி கழுவி ஊற்றுறாங்க, நல்ல ஒரு நாலஞ்சு கழுவி ரசிகர்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, என்ன திரும்ப திரும்ப நீங்கள் இதை மாதிரி பேசுகிறீங்க, நீயும் உங்கள் அப்பாவும் என்ன, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு, ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருப்பாரா சத்யராஜ், ஒண்ணுமே செய்யல. தமிழன் 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 வாய்க்கிழே வந்து மேடை மேடை எங்க கட்சியாலும் பேசுறத தவிர இவர் தமிழன் யார், யார் தான் தமிழன் இல்லை, நாங்களும் தமிழன் தான், எல்லாரும் தமிழன் தான், உங்க அப்பா மட்டும்தான் தமிழரா, சரி தமிழரா இருந்தார் என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுக்கிறாரா மக்களுக்கு, இவ்வளோ புயல் மழைகள்லாம் வந்துருக்குது, உங்க அப்பா ஏதாவது ஒரு பணம் கொடுத்தாரா இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா, எதுவுமே இல்லையே. எப்படி தான் அப்பாவும் பிள்ளைங்க வந்து கம்பீரமாக பேசுறீங்களோ, வெக்கம் கெட்டு போய் பேசுறீங்களோ தெரியலையே. ஏதோ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்து பேசினா பரவாயில்ல. ரஜினி அவர்கள் பல கோடிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரை வந்து எலெக்ஷன் வராருன்றதுனால அவருக்கு எதிராக டிஎம்கே அவங்க அப்பா சேர்ந்து பல கோடியை வாங்கி உள்ள அவர் சுட்டி நிற்கிறாரு. அதனால் திட்டணும் பேசணும்னு பேசுறீங்க. முதல்ல இது பதில் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, பண்ணலை. அடுத்து தமிழன் தமிழன் அப்படி வாய்க்கிழியே பேசுகிறீங்களே, உனக்கு உங்கள் அக்காவா தங்கிச்ச அதான் உங்கள் உன் கூட ஒன்று பிறந்தது, அவங்க குடியுரிமை வந்து அமெரிக்க குடியுரிமை, அம்மா குடியுரிமை கிடையாது, இந்திய குடியுரிமையே கிடையாது, அம்மா அமெரிக்க குடியுரிமையில் தான் இல்லை இருக்கிறாருமா, இதோ நியூஸ் போட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இணையதளத்தில் ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக. இதை விட வெக்கங்கெட்ட செயல் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து பேச வந்துட்டீங்க. அதே விதத்தில் பாருங்கள் ரஜினி பொண்ணுங்க பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துக்கின்னு வேறு மாநிலத்தைன்னு சொல்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கின்னு தமிழகத்தை சேர்ந்தவங்களாம் கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டில் தான் வாழறாங்க. உங்கள் அக்கா மாதிரி அமெரிக்க குடியுரிமை பெற்றுக்குன்னு தமிழகத்தில் வாழ்ந்துக்குன்னு கேவலமாலாம் இல்லை. உங்கள் அப்பா இவ்வளோ மல்லத்தனம் போனவன் மனுஷன் நினச்சி கூட பார்க்கல, இப்போ தான் தெரியுது, ட்விட்டர் பார்க்குறப்ப தான் தெரியுது உங்கள் அக்கா வந்து அமெரிக்க குடியுரிமையில் இருக்கிறாங்கன்னு. அப்புறம் முடிவாக வந்து நான் மட்டும் ஒன்று கேட்கணும், உங்கள் அப்பா எம்ஜிஆர் ரசிகர் தானே, உங்கள் அப்பா எம்ஜிஆர் என் உயிர் எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றவர், அப்படி பார்த்தா உங்கள் அப்பா வந்து தேர்தல் பிரசாரம் பண்ணணும்னா அதிமுகவில் தானே சேர்ந்து பண்ணணும், ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கி வச்ச கட்சி அதிமுக. அப்போ உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ண எம்ஜிஆர் உண்மையான ரசிகனாக இருந்தால் என்ன பண்ணணும், அதிமுகவை சேர்ந்து பிரசாரம் பண்ணணும், ஏன்னா அது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் எம்ஜிஆரையே பிடிக்காத திமுகவில் சேர்ந்துன்னு பிரசாரம் பண்ணீங்களே, என்ன காரணம் உங்கள் அப்பா ஏன் பிரசாரம் பண்ணுறாரு, பச்சை அயோக்கியத்தனமாக தெரில, பணத்துக்குன்னு போய் இப்போ உங்கள் அப்பா பண்ணுறாரு சேர்றன்ற கதை தெரியுதா, இதை உங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன் சிபிராஜ். ஐயோ என்ன குடும்பமோ நீங்கள், முதல்ல இது பதில் சொல்லுங்கள், எம்ஜிஆர் ரசிகரான உங்கள் அப்பா எதுக்கு திமுகவில் சேர்ந்து பிரசாரம் பண்ணுறது, இது நிறையா பேர் கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி தொடச்சின்னு போடுவீங்க, நீங்கள்லாம் வந்து ரஜினியை பற்றி பேசி நிற்கிறீங்க, எல்லாம் கால கொடுமைன்னுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சில பேர்லாம் கேட்குறீங்களே ரஜினி மக்களுக்கு என்ன செஞ்சார் செஞ்சாருன்னு, இப்படி கேட்டுக்கினே இருங்க, அவர் சினி ஃபீல்டை நடிக்க வந்ததுலேருந்து அவர் வெளியே சொல்லாமல் செஞ்ச உதவியால் நல்லா இருக்கிற குடும்பம்லாம் நிறையா இருக்குது.
அந்த நன்றி கடன் ஒரு நாள் வாக்கு எண்ணிக்கையா மாறி அவரை உச்சத்துல முதல்வரா உட்கார வைக்க தான் போறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து அழுவதான் போறீங்க, வேவ போறீங்க, பார்த்துனே இருங்க. இதுதான் நடக்க போகுது. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுதான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கம். இதை வந்து ஒரு ஒரு பகீரத்த பிரயத்னம், ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நாம் வந்துட்டு ஒற்றுமையாக ஒழுக்கமாக கட்டுப்பாடாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம எதை வேணும்னாலும் நம்ம சாதிக்கலாம். நம்முடைய இதயத்தை, நம்முடைய எண்ணங்களை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். இது ஒரு பொது நலம், சுயநலம் கிடையாது. இந்த பொது நலத்தை நோக்கி நாம் வந்து கம்ப்யூட்டர் எதையும் நம்ம எதிர்பார்க்காம மக்களுக்கு நல்லது செய்கிறது, அது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். கம்ப்யூட்டர் மற்ற மாநிலங்களாக நம்மளை வந்து அப்படியே நம்ம பார்க்கணும், இது வரைக்கும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சாதிச்சு காட்டணும். இது வந்து நமக்கு வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கிற வந்து ஒரு வாய்ப்பு. இது அந்த வாய்ப்பு வந்து ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கா, அது கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதில் வந்து முக்கியமாக நான் சொல்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பம், தாய் தந்தை, அது மட்டும் நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இதை செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். நம்ம வீடு நம்ம கரெக்டாக வச்சுதான் முதல்ல, நம்ம வீடு அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நாடு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கு வாங்க அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், அப்படி வந்தால் கூட எனக்கு பிடிக்காது. இதில் முக்கியமான சொல்லுது என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் திசைங்கோ இல்லை ஒரு பொது நலம் வரும்போது இந்த பதவி நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற சொல்லிட்டு யாருக்கு அது கிடைச்சா அந்த பொறாமை அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு நல்ல கருத்துக்காக வர்றோம். தலைமை வந்துட்டு எல்லாமே பார்த்து சரியாக கவனமாக பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கும். பதவிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு அதிகமாக வந்து ஒரு பொறுப்பு இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான் அது மட்டும்தான் அது மைண்டில் இருக்கும். எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, நமக்குள்ளே ஏதாவது வந்து ஐ மீன் சண்டே வருதா, நமக்குள்ளே மனஸ்தாபங்கள் வருதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோடு சேர்ந்து அந்த ஆண்டவனை வந்து வேண்டி இந்த காரியத்தில் நம்ம இறங்கியிருக்கோம். இதில் எல்லோரும் வந்துட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, கொடுக்கணும், 100% கொடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒத்துழைப்பு, ஒழுக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.